வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடித்தோட்டத்தில் மாடித்தோட்டமாகட்டும், வீட்டு தோட்டமாகட்டும், இல்லை கீழே நம்ம தரையில் வச்சுருக்க செடியாகட்டும், எதாக இருந்தாலும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப வாடி வதங்கி போய் தான் இருக்கும். ஆனால் நம்ம செடி மட்டும் பசுமையாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எப்படி அழகாக மஞ்சள் ரோஸ், ரெட் ரோஸ் எல்லாம் இவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி கொடுக்குற டைம் தான் சாயந்தரம். மேக்ஸிமம் சாயந்தரம் தான் நான் தண்ணி கொடுக்குறேன் செடிகளுக்கு. அதுவும் எடுத்து வாளியில் பிடிச்சி கப்பில் ஊற்றுற வேலை இல்லை. மோட்டர் செட் பண்ணியிருக்கேன். அதை மேலே இலைகளுக்கும் வேர்களுக்கும் படுற மாதிரி நல்ல ஸ்ப்ரேயர் மாதிரி பண்ணி நல்லா குழு குழுனு தண்ணி அதிகமாக விடுவேன். ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது, நான் மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியே போயிடும். மேக்ஸிமம் ஒரு கப்பு, ஒரு தொட்டிக்குன்னா ஒரு கப், பெரிய ட்ரம்மு பெரிய செடினா ஒரு 1.5 கப் 2 கப் வர மாதிரி கொடுங்க. மேக்ஸிமம் சின்ன செடி தான் வச்சுருப்போம், தோட்டத்தில் அதிக வெயிட் உள்ளது வச்சுருக்க மாட்டோம். அதனால் ஒரு 1.5 கப் தண்ணி கொடுங்க போதும். இலைகள்லேருந்து வேர்களுக்கு படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு. இந்த வெயில் ஏப்ரல் வெயிலில் நம்ம வெளியிலே போக முடியல, அந்தளவுக்கு வெயில் இருக்கா. நான் மொட்டை மாடியில் 4வது ஃப்ளோரில் இருக்கிற செடி கூட பசுமையாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கு காரணம் இதுதான். காலை சாயந்தரம் 2 டைம் தண்ணி கொடுப்பேன். மேக்ஸிமம் ஈவினிங் தான் நான் கொடுக்குறது. இன்றைக்கி ஒரு நாள் போய் பார்ப்பேன், கொஞ்சம் வாட்ட மாதிரி இருந்தால் காலையில் ஒரு டைம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவேன். ஆனால் இது சாயந்தரம் வேலை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நம்மக்கிட்ட ஒரு 200 செடிக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம கையில் எடுத்து பக்கெட்டில் பிடிச்சி ஊற்றுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கும். அதனால் நான் ஒரு மோட்டார் செட் பண்ணியிருக்கேன். அதில் எடுத்து ஆன் பண்ணி விட்டோன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா செடியும் ஒரு 200 செடிகளுக்கும் தண்ணி ஸ்ப்ரே ஆயிரும். அப்படி தான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். எல்லோருக்கும் செடி வளர்க்கணும் ரொம்ப ஆசை, ஆனால் அதை எப்படி தண்ணி கொடுக்குறது எப்படின்னு தெரியாமல் செடி வாங்கி வச்சுட்டு 2 பூ 3 பூ பூத்ததோடு அப்படியே வாடி போய் நிற்கும். மேக்ஸிமம் நல்ல தண்ணியாக கொடுங்க. போர் தண்ணி எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு அதிகமாக இருக்கிற தண்ணி ரோஸ் செடிகளுக்கோ மற்ற செடிகளுக்கோ கொடுத்தீங்கன்னா செடி வராது, பூக்கள் பூக்காது. முடிஞ்ச அளவுக்கு கார்பரேஷன் வாட்டர் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் மேலும் நல்ல வீடியோக்கள் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி.